வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாயுரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றிய பெண்மதி மாலை என்கிற நூலிலிருந்து தாய் தந்தையர் வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிந்த வகையில் வந்து சொல்லி வளர்க்குறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில், அதாவது பழங்காலத்தில் எப்படி வந்து பெண் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் வந்து பாடலாகவே ஏற்றி கொடுத்துருக்காரு. அந்த நூலுடைய பேர் பெண்மதி மாலை. இதில் குறைஞ்ச அளவு பாடல்கள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இன்றைக்கு நான் பார்க்க இருக்கிற முதல் பாடல், மாதா பிதாவை வணங்கு நாளும் ஆதாரமாகவே அவர் சொல்லு கிணங்கு என்று பாடுகிறார். அதாவது நல்ல அறிவுடைய ஆற்றலுடைய பெண்ணே, பெற்ற தாயையும் தந்தையும் எப்பொழுதும் வணங்க வேண்டும், அவர்களின் சொற்களுக்கு நாள்தோறும் அடிபணிந்து செயல்பட வேண்டும் என்று பாடுகிறார். ஏன்னா தாய் தந்தையர் மட்டும்தான் நமக்கான நன்மைகளை எப்போதும் நினைவில் வைத்து கொண்டிருப்பவர்கள். எதெல்லாம் குழந்தைங்களுக்கு செய்யணும் அப்படின்றத அப்பா அம்மா தான் நினைவில் வச்சுக்கிட்டு சரியாக செய்வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தீங்கு நினைக்காதவர்கள் அப்பா அம்மா மட்டும்தான். அதனால் அவருடைய சொல்லை ஆதாரமாக என்று பாடுகிறார். அதாவது ஆதாரமாகவே அவர் சொல்லுக்கு இணங்கு என்று பாடுகிறார். அவருடைய சொல்லுக்கு இணங்கு என்பது மறுத்து பேசாத அப்படின்றதையும் சொல்கிறார். அவர் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்க. ஏன்னா அப்பா அம்மாவுடைய சொற்கள் என்பது ஏதோ வெறுமனே வாயிலிருந்து வரக்கூடிய வாய்ச்சொல் கிடையாது. அவங்களுடைய அனுபவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சொற்கள். அவங்க பார்க்கக்கூடிய சமுதாயம், பழகக்கூடிய சமுதாயம், எப்படிப்பட்ட சமுதாயம், சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க, யார் யார் எப்பப்போ எந்த மாதிரி நடந்துக்குவாங்க, எல்லாத்தையுமே கவனித்து அதுக்கு பிறகு தான் பெண் குழந்தைக்கு அப்பா அம்மா அறிவுரையை சொல்கிறாங்க. அப்படி அறிவுரை வந்து சொல்லக்கூடிய அறிவுரை எல்லாமே அந்த பெண் குழந்தைக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. ஏன்னா முதல்ல சொன்ன உடனே மதியுடைய பெண்ணுக்கு தான் சொல்கிறார், நல்ல அறிவுடைய பெண்ணுக்கு தான் சொல்கிறாரு. இருந்தாலும் அதை ஆழமாக அந்த பெண் குழந்தையுடைய மனசில் பதிவு பண்ணுன்றதுக்காக தான் அப்பா அம்மா திரும்ப சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய சொற்களை கேட்டுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று பாடுகிறார். அடுத்து ரெண்டாவது பாட்டு பாருங்கள், தந்தை தாய் சாபம் பொல்லாது அவர் சிந்தை நொந்தால் மக்கள் செல்வம் நில்லாது என்று பாடுகிறார். அதாவது அப்பா அம்மா வந்து சாபம் விடக்கூடாது, சரிங்களா? அப்படி அப்பா அம்மா வந்து சாபம் விடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் பொதுவாக. இருந்தாலும் அவங்களுடைய மனசை அந்த சாபம் விடக்கூடிய அளவிற்கு நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதா சொல்கிறார். அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டு அவருடைய சாபத்தை பெறக்கூடாது, சரிங்களா? மற்றவங்க விடுற சாபம் வேறு, அப்பா அம்மா வந்து சாபம் விட்டாங்கன்னா அது பழிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எப்படி பார்க்குறீங்களோ அது போல தான் உங்களுடைய அப்பா அம்மா உங்களை பார்த்தாங்க. நீங்கள் எப்படி பார்த்து பார்த்து உங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறீர்களோ அது போல தான் உங்களுடைய அப்பா அம்மா உங்களை பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. அதனால் நீங்கள் கெட்டு போகணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணமாக இருக்காது. ஏன்னா உங்கள் குழந்தைங்க கெட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அது போல தான் தன்னுடைய குழந்தைகள் கெட்டு போவதை எந்த அப்பா அம்மா விரும்புறதில்லை. அந்த மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய சில செயல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணி அவங்க சொல்கிறத வந்து தூக்கி ஏதோ குப்பை தொட்டியில் வீணான பொருளை போடுற மாதிரி அவங்களுடைய விருப்பங்களையும் அவங்களுடைய ஆசைகளையும் அவங்களுடைய சொற்களையும் நீங்கள் தூக்கி போட்டு போகும்போது சில சமயங்களில் அப்பா அம்மா சாபம் விடக்கூடிய நிலைக்கும் ஆளாகலாம். அல்லது பொதுவாக என்ன சொல்லுவாங்க பெரியவங்கன்னா, அப்பா அம்மா சாபம் விட வேண்டியதே இல்லை, அவங்க மனசு நொந்தாவே போதும், அது நமக்கு வந்து நல்லதாக இருக்காது. அதனால் பெற்றோருடைய மனம் நோகும்படி செயல்படும் பிள்ளைகளின் செல்வங்கள் நிலைபெறாமல் அழிந்துவிடும் என்று பாடுகிறார். அதனால் நீங்கள் எதெல்லாம் செல்வம் நினைக்கிறீங்களோ அந்த செல்வம் எல்லாமே அழிந்துவிடும், நில்லாமல் போய்விடும், இல்லாமல் போய்விடும். அதனால் அப்பா அம்மாவுடைய சாபத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு பாடுறார். அடுத்தது மூன்றாவது பாடல் பாருங்கள், மாதா பிதாவுக்கு துரோகம் செய்யும் பாதகரை சுற்றும் பாவம் அநேகம் என்று பாடுகிறார். அதாவது அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாம் துரோகம் செய்யவே கூடாது. ஏன்னா நமக்கு அவங்க துரோகம் செய்யவே போகிறதில்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் என்பது பாதகரை சுற்றும் பாவம் அநேகம் என்கிறார். அப்படி நம்ம செஞ்சிட்டோம்லாம் பாதகம் செய்தவராக ஆகிவிடுவோம். அப்படி செய்துவிட்டால் நம்மை பாவம் சுற்றி கொண்டே இருக்கும். எந்த ஒரு விதமான பாவமான பலவிதமான பாவங்கள், நிறைய பாவங்கள் நம்மை சுற்றி கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுக்க நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா என்றைக்காவது நம்ம துரோகம் பண்ணுவாங்களா?
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரை வேணால் நீங்கள் சந்தேகப்படுங்க. இந்த உலகத்தில் சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத இரண்டு ஜீவன்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுடைய அப்பா அம்மா மட்டும்தான். குறிப்பாக வந்து பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, அப்படி இன்னொரு வீட்டுக்கு போனாலும் கூட, இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்தாலும் கூட, எந்த சூழ்நிலையிலும் நம்ம அப்பா அம்மா நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் வந்து எந்த ஒரு துளி அளவு கூட வளர விடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா விதமான சூழல்களிலும், ஒரு சூழல் கிடையாது, எல்லா விதமான சூழல்களிலும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு துரோகம் செய்யாதவங்க வேண்டுன்னா அது நிச்சயமாக உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்துவிட்டால், தெரிஞ்சோ தெரியாமலோ சரிங்களா, நீங்கள் ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்க, அப்படிப்பட்ட துரோகமானது ஏதோ இன்னொருத்தருக்கு செஞ்ச துரோகம் மாதிரி கிடையாது, அது ஏதோ கோயிலுக்கு போயிட்டு புண்ணியத்தை தேடிக்கலாம், ஏதாவது வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய துரோகத்துக்கு பரிகாரமே கிடையாது. எந்த உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும், நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் போனாக கூட சரி, எங்கே போனாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. அது உங்களை சுற்றி கொண்டே இருக்கும், நீங்கள் சாகிற வரைக்கும் அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசை அரித்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் போய் அப்பா அம்மாட்ட சொல்லி நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னா, அப்பா அம்மா மன்னிச்சிருவாங்க. அதுதான் அப்பா அம்மா. அப்படி மன்னித்து விட்டாலும் கூட அவங்க மனசார தான் மன்னிப்பாங்க சரிங்களா. மற்றவங்கெல்லாம் வந்து சும்மா மன்னிச்சிடறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வஞ்சம் வச்சு பழி வாங்குவாங்க நிச்சயமாக. இனி குறித்து வச்சுக்கோங்க, வேறு யாருமே அப்பா அம்மா தவிர வேறு யாராக இருந்தாலும் மன்னிச்சிட்டேன்ட்டு வாயளவு சொன்னாலும் கூட மனசில் அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் காத்திருப்பாங்க. காகத்தை இரவிலே வெல்வதற்காக காத்து கொண்டிருக்குமாம் கூகை, அதுபோல் கூகையை வெல்வதற்காக பகல் வரும் வரைக்கும் காத்திருக்குமாம் காகம். அதுபோல் நம்ம யாருக்கு துரோகம் பண்ணுமோ அவங்க காத்திருப்பாங்க நம்மளை பழி வாங்கிறதுக்காக. நாம் அப்படி தானே இருப்போம், நம்முடைய மனநிலை அப்படி தானே இருக்கும் சாதாரண மனிதனாக இருந்தால். அப்படி யாராக இருந்தாலும் பழி வாங்க நினைப்பாங்க, பழி வாங்குவாங்க. ஆனால் அப்பா அம்மா மட்டும் மன்னித்தல் என்கிற ஒரு குணம் உண்மையாகவே அவரிடம் உண்டு. மன்னிச்சிட்டேன்னா மன்னிச்சினதான், அந்த மனசெல்லாம் வச்சுட்டு பழி வாங்குறதெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய உதிரத்திலிருந்து வந்தவர்கள் நாம், அவங்களுடைய ஒரு பங்கு நாம், அவங்க தான் நாம். அதனால் நம்மை வந்து பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய உடலில் ஒரு பாகம் நாம், அவருடைய உயிரில் ஒரு பாகம் நாம். அதனால் பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாதீர்கள் என்று பாடுகிறார். அடுத்தது நான்காவது பாடல் பாருங்கள். பெற்றவர் நேசத்தை தேடு, அவர் குற்றத்தை நீக்கி குணத்தை கொண்டாடு என்று பாடுகிறார். அதாவது பெற்றவங்கள மீதான அந்த பாசத்தை நேசத்தை எப்போதும் எதிர்பார்த்து கொண்டே இரு. ஒரு சில சமயங்களில் அவருடைய தவறுகளை நீங்கள் கவனித்தீர்களானால் அதை மன்னித்து விடுங்கள், அந்த தவறுகளை நீக்கிவிட்டு அவருடைய நல்ல குணத்தை மட்டும் கொண்டாடுங்கள் என்று பாடுகிறார். ஏன்னா வயசாக சில சந்தர்ப்பங்களில் சில வார்த்தைகளை தவறுதலாக அவங்க சொல்கிறது உண்டு. நமக்கு இந்த வயசுலேயே இவ்வளோ கோபம் வரும்போது, அவங்க வயசானவங்க இல்லையா, அப்போது நிறைய கோபம் அவங்களுக்கு வரும், நிறைய ஆத்திரம் வரும், நிறைய சமூக சூழல்களை அவங்க சமாளிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அப்படி அவங்க மனசுக்குள்ள அடி ஆழத்தில் நிறைய வருத்தங்களும் சோகங்களும் போராட்டங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி சில சந்தர்ப்பங்களில் எதிர்பாராமல் உங்கள் மீது அவர்கள் கோபத்தை கொட்டிவிடலாம். உங்கள் மனம் வருத்தப்படும்படியாக கூட சில சமயங்கள் அவர்கள் பேசிவிடலாம். இருந்தாலும் கூட அவருடைய அந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி குணத்தை கொண்டாட வேண்டும். அவர்கள் எவ்வளோலாம் நல்லது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சிரித்து பேசி எவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம கூட இருந்திருக்காங்க, எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருந்திருக்காங்கன்ற அந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம நினைவுபடுத்தி பார்த்து அவருடைய குற்றங்களை மறந்துவிட வேண்டும் என்று பாடுகிறார். அடுத்த ஐந்தாவது பாடல் பாருங்கள். தாய் தந்தை குதவாத பிள்ளை, தனது ஆயுசும் வாழ்வும் அடியோடு கொள்ளை என்று பாடுகிறார். அதாவது அப்பா அம்மாவுக்கு நம்ம உதவியாக இருக்க வேண்டும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க தான் நமக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா சந்தர்ப்பங்களும் நமக்கு உதவி கொண்டே தான் இருக்கிறார்கள். அவங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, கடன் வாங்கியாவது நமக்கு உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு கஷ்டம் பண்ணால் கூட நமக்கு உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனா கூட அந்த சாப்பாட்டை நமக்கு போட்டு அவங்க பட்னியாக இருந்து தூங்கியிருக்காங்க பல நாட்கள். அதெல்லாம் நமக்கு தெரியாமே பார்த்துட்ருக்காங்க. நம்ம அப்பா அம்மா கடன் வாங்குகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் அதெல்லாம் நம்ம குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெற்றோர், அவங்களுக்கு நாம் உதவ வேண்டிய சூழ்நிலை வரும்போது அந்த வயசான காலத்தில் நம்ம உதவி செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்யாமல் விட்டுட்டா
அதனால் நம்முடைய ஆயுட்காலம் குறைந்து போகும் என்று பாடுகிறார். உங்களுடைய வாழ்நாளே குறைஞ்சி போகும் பார்த்துங்க அப்படின்றார். அடுத்தது ஆறாவது பாடல் பாருங்கள். கட்டி உனை ஆளாக்கதாமே முன்பு பட்ட பாடுகள் சொல்ல பாரத மாமி என்று பாடுகிறார். அதாவது குழந்தைகளை வளர்க்குறதுக்காக இந்த சமுதாயத்தில் அவங்க எவ்வளோல்லாம் தியாகங்களை பண்ணியிருக்காங்க, எவ்வளோல்லாம் கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அப்படி தான் பட்ட கஷ்டங்களை துன்பங்களை பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் என்னெல்லாம் இருந்துச்சுன்றதை சொல்ல முயற்சி பண்ணால் கிட்டத்தட்ட அது ஒரு மகாபாரதம் அளவுக்கு எழுதலாம் என்று பாடுகிறார். இவ்வளோ பெரிய ஒரு இதிகாசமாக மகாபாரதம் இருக்குது. அப்படிப்பட்ட மிக பிரமாண்டமான ஒரு நூல் போல் அமையுமாம் அப்பா அம்மா நமக்காகப்பட்ட கஷ்டங்களை எழுத நினைச்சா. அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு பாடுறார். அடுத்தது ஏழாவது பாடல் பாருங்கள். உள்ள தாய் தந்தைக்கு தீங்கு செய்யும் பிள்ளையே தன் பிள்ளையே பழி வாங்கும் என்று பாடுகிறார். அதாவது நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய தீங்கு துரோகம் என்பது வேறு எங்கேயும் போயிடாது, திரும்ப உங்கள் பிள்ளை உங்களுக்கு துரோகம் செய்வான், அவன் வந்து உங்களுக்கு பழி வாங்குவான் அப்படின்றாங்க. அதனால் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தீங்கு செய்யாதீர்கள், துரோகம் செய்யாதீர்கள், நல்ல பிள்ளைகளாக இருங்கள். உங்களை எப்படி நல்ல பிள்ளைகளாக அவர்கள் வளர்த்தார்களோ, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி நல்ல பிள்ளைங்களாக வளர்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தீங்கு செய்யாமலும் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தீங்கு செய்தால் அது நிச்சயமாக உங்கள் பிள்ளை வழியாக உங்களுக்கு மீண்டு வந்து சேரும். அதனால் முற்பகல் செய்யின் பிற்பகம் விளையும் என்பதைப் போல நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் மீண்டும் உங்களுக்கே திரும்ப வரும். அதனால் பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் அப்பா அம்மாவுடைய அந்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்காதீர்கள் என்று பாடுகிறார். அடுத்த எட்டாவது பாடு பாருங்கள். கடலை போல் மாதா சகாயம் அதற்கு உடல் செருப்பாய் தைத்து போடுதல் நியாயம் என்று பாடுகிறார். அதாவது தாயினுடைய அரவணைப்பிற்கே அவர்களின் சேவை எல்லாமே வந்து கடலை போன்று பறந்தது என்று பாடுகிறார். அதனை உணர்ந்து நம் தாயின் காலுக்கு உடம்பை செருப்பாக தைத்து போடுதலே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை என்று பாடுகிறார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். நமக்காக உழைத்து நமக்காகவே வந்து சேவை செய்து நமக்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் நின்று நம்மோடு நமக்காக வாழக்கூடிய அந்த ஜீவன்களுக்கு நாம் என்ன பண்ணலாம், நம்ம உடம்பை செருப்பாக தைத்து போட்டால் கூட அது மிகையாகாது. அதனால் குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய தாயினுடைய அரவணைப்பை விட்டுவிடாதீர்கள், அவங்களுக்கு சேவை செய்வதை விட்டுவிடாதீர்கள் என்று பாடுகிறார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றிய ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை தான் இன்னைக்கு பார்த்தோம். அதாவது பெண்மதி மாலை என்கிற அற்புதமான ஒரு தொகுப்பிலிருந்து ஒரு எட்டு பாடல்களை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். தாய் தந்தையர் வணக்கம், மாதா பிதா வணக்கம் சொல்லுவாங்க, தாய் தந்தையர் வணக்கம் என்கிற தலைப்பிலான பாடல்கள். இந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கார். குறிப்பாக பிரதாமுதலியார் சரித்திரம் என்கிற அற்புதமான புதினத்தை கொடுத்து தமிழ் கூறும் நலுவலுக்கு மிகப்பெரிய சேவை செய்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் எழுதின மிக அற்புதமான ஒரு பாடல் தான் இன்றைக்கி நாம் பார்த்த தந்தை தாய் வணக்கம். இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.